கருங்குளம் ஒன்றியம் சீனியாபுரம் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, பெரிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்ற விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சியில திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்புள்ளம் கொண்ட பெரியோர்கள் அனைவருக்கும், தாய்மார்கள் அனைவருக்கும், புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள், இளைஞரின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மோர்க்கன் வணக்கம். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது உங்களெல்லாம் சந்தித்த பிறகு இப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஒட்டப்படாதம் சட்டமன்ற தொகுதியில நாம் எத்தனை சாலைகளை போட்டுக் கொடுத்தோம், எத்தனை மேல்நிலை நீர்நேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்தோம், ரேஷன் கடைகள், லைப்ரரிகள், பள்ளி கூடங்களுக்கு பேவர் பிளாக்குகள், பெஞ்சுகள், அதே போல தடுப்பணைகள் என்று எண்ணற்ற பணிகளை இந்த தொகுதியிலே செய்தோம். இருந்தாலும் கூட அது மட்டுமல்ல, 2016 தொடக்கத்தில் தூத்துக்குடியில செய்த மிகப்பெரிய மலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் வேற இல்லாத அளவுக்கு ஆடுகளுக்கு மாடுகளுக்கு பாதிப்பு, விளை பொருள்களுக்கு அழுகை பாதிப்பு, முத்தமான் காலனியை சுற்றி ஆயிரக்கணக்கான வீடுகளில் 2-3 மாதங்கள் நீரிலே மூழ்கி பாதிப்பு என்ற அனைத்து பாதிப்புகளும் இருந்த பொழுது அப்பொழுது எந்த அதிகாரிகளும் முன்னே வரவில்லை, அப்பொழுது இருந்த அமைச்சர்கள் கூட வரவில்லை. ஆனால் நானா தனியாக சட்டமன்றத்திலே நீதிமன்ற நிறைவில் சென்று போராடி வழக்குகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு நட்டீடு பெற்றுக் கொடுத்தோம், எண்ணல்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்தோம். இருந்தாலும் தேர்தல் வருகின்ற பொழுது அன்று அதையெல்லாம் நினைந்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லாத விளைவுகள், நாம் 493 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டதாக 17 ரவுண்டிலே வெற்றி, 18வது ரவுண்டிலே 17 சுற்றிலே வெற்றி, கடைசியிலே வெற்றி இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவருக்கு பெரிய வேதனை இருக்கு இருந்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அதன் காரணமாகத்தான் நான் கிராமங்களுக்கு செல்கின்ற பொழுது மக்கள் நீங்கள் பெரிய வேதனைப்படுவீர்கள், கஷ்டப்படுத்துவீர்கள், கண்ணீர் வெடிப்பீர்கள், கொஞ்சம் ஆறுதல் அடையட்டும் என்றுதான் நான் இந்த ஆரப்போட்டேன். ஆனால் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாலும் கூட நான் சும்மா இல்லை. கடந்த 1 வருடத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் சேர்க்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் அதிகமாக நம்முடைய கட்சியை வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கிறேன். 96 தொடங்கி 2016-18 இந்த 22 வருடத்துல பல பேர் எத்தனையோ கட்சிகளை தொடங்கினார் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் கட்சியை எப்படி நடத்தினார்கள், கொள்கைகள் இல்லை, கோட்பாடுகள் இல்லை. ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் 10 லட்சம் செலவழித்து வாகனங்களை அனுப்பி பிரியாணிகளை கொடுத்து சேலைகளை கொடுத்து வேட்டிகளை கொடுத்து கூட்டத்தை கூட்டினார்கள். அது தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்று சொன்னால் கொள்கை அவரிடத்திலே இல்லை. ஆனால் நம்மிடத்திலே அப்படி கொடுப்பதற்கு பணம் கிடையாது. ஆனால் கொள்கை வலுவாக இருந்த காரணத்தினால்தான் என்ன சொல்ல போனால் தென் தமிழகத்திலே எந்த கட்சி முதற்கட்சி என்று சொன்னால் குறியீட்டு தமிழகம் கட்சி தான் முதற்கட்சி. அதற்கு நீங்கள் தான் காரணம். நான் இன்றும் உங்களுக்காக 1 பைசா கொடுத்ததில்லை, எதற்காகவும் கொடுத்ததில்லை. ஆனால் உங்களுக்காக சட்டமன்றத்தில் பேசி பலமுறை வெளியேற்றப்பட்டிருக்கிறேன், போராடி இருக்கிறேன், எப்படியோ வழக்குகளை சந்தித்திருக்கிறேன், எவ்வளவோ தொல்லைகளை சந்தித்திருக்கிறோம். அந்த பிணைப்பு தான் இன்று நம்முடைய கட்சியை உயோகமாக வைத்திருக்கிறது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சென்னையில ஒரு பெரிய ஊர்வலத்தில் மாநாட்டை நடத்தினோம். எல்லோரும் என்ன எதிர்பார்த்தார்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திர வேளாண்களை எஸ்ஐ பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்.
எசியிலிருந்து வெளியே போய்விட்டால் இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் எசியை பட்டியலை வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம தாழ்ந்து கிடக்கிறோம். அந்த பட்டியலிருந்து விடுவித்து விட்டால் இந்த மக்கள் தானாக முன்னேறிக்கொள்வார்கள். உன்னாலேதான், உங்களால் தான் உங்களுடைய மக்கள் தாழ்ந்து கிடக்கிறார். நீ தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் அரிஜன் ஆதிராள் என்று சொல்லி சொல்லி இந்த மக்களை தாழ்த்தி நீங்கள் இன்பம் அடைகிறீர்கள். அதற்காக என்னுடைய மக்கள் ஒரு காலத்திலும் தாழ்த்தப்பட்டிருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த கிராமத்தில் சிவத்திலிருந்து அரசோடுகள் ஐஏஎஸ் ஆகிவிட்டார்கள், ஐபிஎஸ் ஆகிவிட்டார்கள். வேண்டும் என்றால் இரண்டு பேர் மூன்று பேர் ஓட்டுநராக போயிருக்கலாம், சத்துணவுக்கு போயிருக்கலாம். அதை காட்டிலும் எத்தனை பேர் பெரிய பதவிகளுக்கு போயிருக்க முடிகிறது. இருக்கக்கூடிய சொந்த நிலவரங்கள் கொஞ்சம் சொந்த நிலவரங்கள் இல்லை என்று சொன்னால் கூறிக்காரர்களாகத்தான் இருந்திருப்போம். இதற்கு எதுக்காகவா இந்த சமுதாயம் ஆண்டாண்டு காலம் எஸ்ஐப்பட்டியிலே இருப்பது? அதனால சொன்னேன், இந்த எஸ்ஐப்பட்டியிலிருந்து வேறு வேளாளரை நீக்கங்கள். நாங்கள் பத்தே ஆண்டு காலத்தில் எல்லா விதமான சாதனையும் சாதித்து காட்டுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவோம். அதை தொடர்ந்துதான் இப்பொழுது தொடர்ந்து டெல்லியிலே பேரை நடத்துகிறோம். அதற்கு பிறகு விருதுநகரில் வரலாற்று சிறப்பு மாநாட்டு நடத்துகிறோம். மகரிணி மாநாட்டை நடத்தினோம் கடந்த மாதம், வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியிலே இளைஞர்களுக்கு 15 வயதிலிருந்து 45 வயதில் கொண்ட இளைஞர்களுக்கு மட்டுமே இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அந்த மாநாட்டிலேயும் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய லட்சுமிடத்தில் இருந்து குரலாக கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டம் என்பது லேசான போராட்டம் கிடையாது. இந்த மக்களை எஸ்சி என்று சொல்லி, தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லி, பள்ளன் என்று சொல்லி, இன்னும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி தாழ்த்தி வைக்கத்துக் கொண்டு வேண்டியிருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். நான் உங்களை தாழ்த்தப்பட்டது என்று எவரும் சொல்லக்கூடாது, நான் யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது என்று தேவையான மக்களை நான் தட்டி எடுத்து வருகிறேன். நீங்க சிவபட்சம் நம்முடி பறக்கிறது, உயர பறக்கிறது என்று சொன்னால் வெறும் துணி இல்லை, நம்முடைய உணர்வுகள் நம்முடைய ரத்தம் தான் அங்கே மேல பறக்கிறது. அதை எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவதற்குத்தான் நாங்கள் வந்து சிறப்பு கூடி பறக்கிறது. நாங்கள் இருந்த வேண்டும் என்றால் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டை கோரிச்சியர்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த செயற்பட்டு கூடி பிறக்கிறது. எனவே நம்முடைய லட்சியாளர்கள் தாய்மார்கள், நம்முடைய கிராமத்தில் பெரியவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் நம்முடைய புதிய தமிழன் லட்சிக்கு, அது 1995ஆம் ஆண்டு தேவேந்திர கூட்டணி துவங்கி நம்ம கொடியவர்களுக்காக வந்த காலத்திலே இருந்து நீங்கள் உற்ற துணையாக தக்கவரமாக இருந்திருக்கிறீர்கள். எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு கட்சி வேண்டும். அதாவது ஒரு கடலை கடக்க வேண்டும் என்றால் கப்பல் இல்லாமல் கடக்க முடியாது. ஒரு ஆற்று சீறி பாய்ந்து ஓடுகின்ற ஆற்றை கடக்க வேண்டும், படகு இல்லாமல் கடக்க முடியாது. சீரியில் திருநெல்வேலி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு சைக்கிளோ 20 கிலோமோ ஒரு 20 கிலோமோ வாகனமோ பேருந்து தேவைப்படும், காரோ தேவைப்படும். அதுபோல நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் அறிந்த ஒரு கட்சி வேண்டும். அந்த கட்சி தான் புதிய தமிழகம். எனவே நான் உங்களை அடிக்கடி சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி எதிர்த்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்பதை மட்டும் மனதை வைத்து இன்னும் 6 மாதத்திலே நாடாளுமன்ற தேர்தல் உறுதியாக வரும். சட்டமன்ற தேர்தலும் வரலாம், உள்ளாட்சி மன்ற தேர்தலும் வரும். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஒற்றுமையாக இருக்கும், கட்டுப்பாடாக இருக்கணும், நம்மில் ஒருவர் இருக்கட்டும் என்ற உணர்வுகள் இருக்கணும். அது குப்பசாமியாக இருக்கலாம், ராமசாமியாக இருக்கலாம், யார் வேண்டும் வந்திருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், வீரராக இருக்கலாம். அவர்கள் தவறு செய்தால் இதே போன்ற கூட்டத்தை போட்டு சரஸ்வதி செய்யக்கூடிய தவறு என்று நீங்கள் கண்டியுங்கள். ஆனால் மற்றவர்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய இரண்டு பிரிவாக பிரிந்தால் மற்றவர்கள் எளிதாக ஆட்சி செய்து விடுவார்கள், அங்கே கையெழுத்தான் இருக்க வேண்டியிருக்கும். அதற்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து விடாது. இந்த கிராமத்துல உங்களை நான் அந்த கொடி ஒன்று சேர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது என்பது தெரியும். எத்தனை முறை இந்த கிராமத்துக்கு விடிய விடிய வந்திருக்கிறது தெரியும். இப்போதுதான் 6 மணிக்கு இருக்கிறேன், நல்லது 1 மணிக்கு வந்திருக்கிறேன், 2 மணிக்கு வந்திருக்கிறேன், 3 மணிக்கு வந்திருக்கிறேன், அதிகாலை 4 மணிக்கு வந்திருக்கிறேன், 1 நாள் 2 நாள் கோட்டமைக்கு அப்படியே இருக்கும், 3ஆம் நாள் வந்திருக்கிறேன். அன்று 95, 96, 97 எந்த உணர்வு உண்டோ அதே உணர்வோடு தான் நீங்களும் இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், வருங்கால சகோதரருக்கு வேண்டும். இந்த கொடி ஒன்றுதான் உங்களுடைய அடையாளம், இது ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, கட்சி ஒன்றுதான் பாதுகாப்பின் அடிப்படையில் ஒட்டினா இருங்கள். மீண்டும் அடிக்கிறீர்கள் வருவேன்.